ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீஸ் கேஃபே. இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்டியான மெக்சிகன் ஸ்டைலில் டாக்கோஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம யூஸ்வலாக சப்பாத்தி செய்கிறதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கிட்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு கோதுமாவை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு டீஸ்பூன் சால்ட்டு, அப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில் இதில் சேர்த்துக்கிட்டு லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த ஆயில் வந்து இந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் லைட்டாக நம்ம கையிலேயே இப்படி நல்லா பிசைஞ்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைவோமோ அந்த அளவுக்கு இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாவை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே ஊற விட்டுறலாம். ஸோ இப்போ அதை மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் இது ஊறட்டும். ஸோ இப்போ இது ஊற டைமில் நம்ம ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு பேனில் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். இதில் 2 மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா நீட்டமான ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆனியனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுறலாம். ஸோ இந்த ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸ்க்கு எப்படி நல்லா வதக்குவோமோ அந்த அளவுக்கு இந்த ஆனியனை வந்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக நான் பச்சை மிளகா, 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக நான் உப்பு போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸோ நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுறணும். ஸோ ஃப்ரைட் ஆனியன்ஸ் நம்மளுக்கு எந்த மாதிரி கிடைக்குமோ அந்த மாதிரி நம்ம இதை வதக்கி விட்டுருக்கலாம். ஸோ ஆனியன் வந்து நல்லா வதங்கினோடனே நம்ம 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்போ இது நல்லா வதங்கின பிறகு 2 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு இதில் எடுத்து வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் லைட்டாக இதை ஃப்ரை பண்ணி விட்டுருக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம இதை கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது சூடு ஆறின பிறகு ஒரு மிக்சிங் பவுலில் இதை மாற்றிக்கலாம். ஸோ இதை மாற்றிட்டு நல்லா இதை பிசைஞ்சி எடுத்துருங்க. ஸோ இந்த உருளைக்கிழங்கும் இந்த ஃப்ரைடு ஆனியன்ஸும் நல்லா இதை மிக்ஸ் ஆகிட்டு நல்லா இதை பிசைஞ்சி எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம மாவை பார்க்கலாம். ஸோ 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி தொட்டு பார்த்தா நல்லா உள்ளே போகணும் பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த மாவு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த மாவை எடுத்துட்டு நம்ம நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 5 பீசஸ் இதில் கிடச்சிருக்கு. இப்போ இதிலேருந்து ஒரு ரவுண்டை எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக கோதுமாவை போட்டுக்கிட்டு நல்லா இதை திரட்டி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா சாஃப்டாக நல்லா மெலீஸாக தட்டி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த டாக்கோஸ்க்கு வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கணும். ஸோ அதே மாதிரி இப்போ எல்லா இதுவுமே நான் நல்லா திரட்டி எடுத்துட்டேன் பாருங்கள். ஸோ இந்த ஷேப்பில் ஸோ இப்போ இது தவாவில் போட்டு நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். ஸோ சப்பாத்திக்கு நம்ம குக் பண்ணுற மாதிரி குக் பண்ண தேவையில்லை. லைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு 50% நம்ம இதை லைட்டாக குக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி இதை சுட்டு எடுக்க போகிறோம். ஸோ லைட்டாக இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தால் போதும். ஸோ இப்போ இந்த சப்பாத்திக்கு ஒரு சைடில் வந்து நம்ம சில்லி சாஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நல்லா இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து சீஸ் போட்டுக்கிறேன். மொஸரெல்லா சீஸு இல்லை ப்ராசஸ்டு சீஸு எந்த சீஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ லைட்டாக இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்ஸை வந்து லைட்டாக இந்த மாதிரி ரவுண்டு மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த சீஸ்க்கு மேலே லைட்டாக இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ 1/2 சைடு நம்மளுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா இதை இது மேலே போட்டுக்கலாம். இன்னொரு சைடும் நம்ம சில்லி சாஸ் இதில் போட்டுக்கிட்டு நல்லா இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இன்னொரு 1/2 சைடும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நம்ம சீஸ் போட்டு விட்டுடலாம். ஸோ அதே மாதிரி மேலே ஈவனாக கவர் ஆகிற வரைக்கும் நல்லா இதை சீஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை மூடிட்டு நம்ம இதை குக் பண்ணிடலாம். ஸோ தவாவில் வந்து கொஞ்சமாக நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம செஞ்சு வச்சுருக்க டாக்கோஸை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு மேலே வந்து லைட்டாக பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன். ஸோ ஒரு சைடு வந்து இது நல்லா குக் ஆன பிறகு நம்ம இதை திருப்பி போட்டுடலாம்.
ஸோ அவ்வளோதாங்க, டேஸ்டியான டேக்கோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம யூஸ்வலாக சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சங்கீஸ் கேஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.